யாழ் பொது நூலக கேட்போர் கூடத்தில் இன்று பிற்பகல் இந்த உடன்படிக்கை கச்சாத்திடும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் டொரண்டோ மாநகர சபை சார்பாக பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான ஆலோசகர் மைக்கேல் தோம்சன், ஆலோசகர் நீதன் ஷான், சிரேஷ்ட ஆலோசகர் கீர்த்தனா கமலவாசன் ஆகியோரும், யாழ் மாவட்டம் சார்பாக வடமாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், வடமாகாண அமைச்சர்கள், வடமாகாண சபை உறுப்பினர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த உடன்படிக்கை யாழ் மாவட்டத்தையும் டொரண்டோ நகரத்தையும் இணைப்பதாக அமைந்துள்ளது. கல்வி மற்றும் பொருளாதார ரீதியிலான நன்மை தொடர்பாகவும் இந்த உடன்படிக்கை அமைந்துள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். யாழ் மாவட்டத்தினுடைய நிர்வாகம் சம்பந்தமாக டொரண்டோ நகரம் விவரத்தை பற்றி குறிப்பிட்டு என்ன அவர்களுடைய ஐடியாஸ் அந்த எண்ணங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த முடியும் என்பது சம்பந்தமாக அவர் சகலதையும் தாங்கள் எங்களுக்குள் பேசிக்கொள்ள முடியும் என்பதை குறிப்பிட்டார். அத்துடன் நீர் எங்களுடைய வருமானங்களை எவ்வாறு ஊக்குவிப்பது, நீரை நல்ல விதத்திலே பாவிப்பது சம்பந்தமாக முகாமைத்துவம், நீர் முகாமைத்துவம் போன்ற பலவற்றை பற்றியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அது அவையெல்லாம் இந்த உடன்பாட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கல்வி சம்பந்தமாகவும் நூலகம் சம்பந்தமாகவும் பொருளாதார விருத்தி சம்பந்தமாகவும், பொருளாதார விருத்தியில் முக்கியமாக அங்கு பல புலம் நாடுகடந்து சென்ற தமிழ் மக்கள் இருப்பதால் அவர்களுடைய ஒத்துழைப்பு எங்களுடைய பொருளாதார விருத்திக்கு கட்டாயம் கிடைக்கும் என்ற செய்தியை அவர் எங்களுக்கு தந்தார்.